வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு இட்லி தோசைக்கான ஒரு சைட் டிஷ் நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கார சட்னி இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வந்து வீட்லேயே செஞ்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் வந்து காரத்துக்கு வந்து நாலு விர மிளகா சேர்த்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து விர மிளகாய் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ கூட வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம் அது வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஸ்லைட்டாக வந்து பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்லைட்டாக பிங்க் ஆகினா போதும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம்லாம் வந்து நல்லா பிங்க் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட வந்து ரெண்டு பழுத்து தக்காளி வந்து பொடியான வரைக்கும் சேர்த்துக்கலாம் அது கூட இப்போ தக்காளி கூட வந்து நல்லா அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குமேதே வந்து நம்ம அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குனா தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து திருக்குன தேங்காய் கூட இந்த இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வரங்க எல்லாமே வந்து நல்லா வதங்கி பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம் அடுத்ததாக வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நம்ம அது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ அது நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன் ஸோ அது வந்து இப்போயே நான் சேர்த்துறேன் நல்லா அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறம் கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ வந்து இது அரைச்சு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான நம்மளோட சட்னி ரெடி வாங்க இது வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அதே கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம் கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகம் சீரகம் வந்து நல்லா புரியிற அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து நம்ம ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இது வந்து நம்ம கொதிக்க விடணும் அதோட பச்சை வாடை போடணுன்னா அவசியம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் வந்து நல்லா வதக்கியாச்சு அதோட ராஸ்மெல் போயிடுச்சு ஸோ இப்போ தாங்க நம்ம சூப்பரான சட்னி ரெடி வாங்க இது வந்து பரிமாறிடலாம் இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசைக்கெலாம் நல்லா ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்